நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்யஸ்ரீயே காணா போன மாதிரி இருக்குது. புதுசாக ஒருத்தர் வந்த மாதிரி சாஃப்டான தன்யஸ்ரீ காணா போய் அட்டகாசம் பண்ற தன்யஸ்ரீ திடீர்னு வந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சரணெல்லாம் ரொம்ப வார்த்தைலாம் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு. ஒன்று ஒன்று எல்லாம் கிளீனாக புரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்தது. தன்யஸ்ரீ ஒரு செலிப்ரேஷன் மூட் கொண்டு வந்துட்டீங்க. உங்களோட சாஃப்ட் வாய்ஸில் வந்து இந்த பாட்டு கூட உங்களால் பாட முடியுங்கிறத நீங்கள் அகெயின் யூ ஹேவ் ப்ரூவ்ட். இத்தனையோ பல லட்சம் ஆயிரம் கணக்கான மக்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சிங்கருக்கு கண்டிப்பாக உங்களோட ஓட்டு வேணும். ஸோ ப்ளீஸ் ஓட் ஃபார் தன்யஸ்ரீ. தேங்க்யூ சார். என்ன டான்ஸ் தன்யஸ்ரீ, அடே அப்பா. உங்கள் டான்ஸ் ஸ்டெப்புக்கு உங்கள் பிடி மாஸ்டர் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அழகா 1 2 3 அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்றுக்கிறாங்க. அப்புறம் 1 2 3 மூணு ஸ்டெப்புக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சா உன் காலை நான் வெட்டிடுவேன். உங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களே, அப்படி ஒரு டான்ஸ், அப்படி ஒரு டான்ஸ். அதுவும் இந்த கூட ஆடின டான்ஸர்ஸ்லாம் உங்கள் ஸ்பீடுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கோபி சார் காமா டான்ஸை நீங்கள் ரசிக்காட்டி எப்படி என்ன பண்ணுறது? ஆனால் ஸ்டெப்பு மூணு தானே சார் போகுது. 1 2 நீங்கள் அந்த மாதிரி ஆடி காட்டுங்கண்ணா. யார்? நீங்கள் ஆடுங்க. எனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, வேண்டுமானால் என்னை அங்கு வந்து சந்தியுங்கள். இங்கேலாம் ஆட முடியாது.